பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். கள்ளழகரை கண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பரவசம். கள்ளழகரை காண வைகை ஆற்றில் குவிந்த பக்தர்கள். அழகர் பாடல் ஒலித்ததும் தண்ணீரை வாரி இறைத்த உற்சாகம். திராவிட மாடல் குறித்த ஆளுநர் ஆர் என் ரவியின் சர்ச்சை பேச்சுக்கு வலுக்கும் கண்டனம். தமிழ்நாட்டின் திராவிட மாடலே இனி அனைத்து மாநிலங்களுக்குமான ஆட்சி நிர்வாக ஃபார்முலா என்று முதலமைச்சர் பதிலடி. ஆளுநர் ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு அமைதி பூங்காதான். பாஜக தலைவர் போல் ஆளுநர் ரவி அரசியல் செய்வதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் ஆர் என் ரவி மீறிவிட்டதாக அரசியல் தலைவர்கள் கண்டனம். பிரிவினையை தூண்டும் வகையில் பேசும் ஆளுநர் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வேட்பு மனுவில் தவறான தகவல் அளித்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு. சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். பிஇ பிடெக் படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஜூன் 4 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. ஈரோடு கரூர் மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கொட்டிய பலத்த மழை. வரும் 8 தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் புயல் உருவாகலாம் என வானிலை மையம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.